ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய தவறான விடயங்களில் ஒன்றை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். அது என்னவென்று சொன்னால், எம்முடைய ஃபோனை கிளியர் பண்ணுவதற்காக வேண்டி நாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவதனால் வரக்கூடிய குக்கீஸ்களை கிளியர் பண்ணுவதற்காக வேண்டி நாம் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாகவே காணப்படுகின்றோம். அது பயன்படுத்துவது நல்லதா சிறந்ததா என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதனை பயன்படுத்துவதால் எம்முடைய ஃபோனுக்கு தான் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஃபோனில் இருக்கக்கூடிய மெமோரிகளை அழிக்கக்கூடியதாகவும் ஃபோனை உள்ள ஸ்டோரேஜை வீணாக அதற்காக வேண்டி நாம் ஒதுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனை பயன்படுத்துவதனால் ஃபோன் ஹேங் ஆகக்கூடியதாகவும் ஃபோன் ஸ்ட்ரைக் ஆகக்கூடியதாகவும் ஃபோன் லோட் ஆகக்கூடியதாகவும் ஃபோன் ஹேங் ஆகக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதற்கு நாம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்னென்னு சொன்னால், உங்களுடைய செட்டிங் சென்று கொள்ளுங்கள். செட்டிங்கை சென்று அதிலே கீழே பார்த்தீர்கள்னு சொன்னால் அப்ளிகேஷன் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்தீர்கள்னு சொன்னால் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அப்ளிகேஷன்களும் உங்களுக்கு டிஸ்பிளேயிலே வரும். அதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ, எதிலே அதிகமாக குக்கீஸ் உங்களுடைய ஃபோனிலே ஸ்டோரேஜ் ஆகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த அப்ளிகேஷன்களை அல்லது அனைத்து அப்ளிகேஷன்களிலேயும் நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு நீங்கள் கூகுளை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், அதிகமாக கூகுளை பயன்படுத்தி தான் நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சர்ச்சிங்கை செய்யக்கூடியவர்களாக, நெட்டிலே அதிகமான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதிலே பார்த்தீர்கள் என்றால் ஸ்டோரேஜ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டோரேஜ் எத்தனை எம்பி, நீங்கள் எத்தனை எம்பி டேட்டா யூஸ் பண்ணியிருக்கின்றீர்கள் என்று சொல்லி இதிலே வெவ்வேறையாக காட்டும். அதிலே மேனேஜ் ஸ்பேஸை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இதிலே உங்களுடைய குக்கீஸ், நீங்கள் ஹிஸ்ட்ரி, அனைத்து விதமான விடயங்களும் என்ன செய்தோம் ஆட்டோமேட்டிக்காக அழித்துவிட முடியும். இதனை அழித்தீர்கள் சொன்னால் இப்போது உங்களுடைய அப்ளிகேஷனுடைய டேட்டா மாத்திரம்தான் இதிலே சேவ் ஆகி இருக்கும். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் என்ன செய்து கொள்ளலாம், அதிலே இருக்கக்கூடிய குக்கீஸ்களை இரேஸ் பண்ணி கொள்ளலாம். இதற்காக வேண்டிய ஒரு தனி அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வீணாக உங்களுடைய ஃபோனை ஹேங் ஆகக்கூடியதாகவும் ஃபோனை லோட் ஆகக்கூடியதாகவும் நீங்கள் ஆக்கி உங்களுடைய ஃபோனை ஆயுட்காலத்தை குறைத்து கொள்ளாமல் இவ்வாறான இலகுவான வழிகளை கையாளுவதனால் அதிகமான நாட்களுக்கு என்னுடைய ஃபோன்களை பாவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் செய்யுங்கள். இதை பிற நண்பர்களுக்கு அறியப்படுத்துவதற்காக வேண்டி ஷேர் செய்து கொள்ளுங்கள்.